Students, in this video, we will see exercise 4.5 in the 4th sum. Construct the triangle PQR such that PQ is equal to 5 cm and PR is equal to 6 cm and angle QPR is 60 degree and located centroid. So, if you read the sum full, you can see the triangle, the rough figure, the rough diagram. அதை ட்ரா பண்ணாதீங்க, சம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்யூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, தென் பிஆர் இல்லையா, பிஆரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். தென் கியூபிஆர் அப்படின்னா பிங்கிற பாயிண்டில் உங்களுக்கு 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, சரியா? இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் கியூபிஆர்னு சொன்னால் மிடில் என்ன லெட்டர் இருக்குது, பி. ஸோ அதில் தான் 60 டிகிரி வரும், ஓகேவா? சரி, இப்போ வந்து இது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்டா? ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நார்மலாக நம்ம ட்ரா பண்ணுற ட்ரையாங்கிள் தான், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா? ஸோ இந்த லைனுக்குள்ளே தான் வரும் அக்யூட் ஆங்கிள், லைனை விட்டு வெளியே போகாது, அப்டியூஸ் தான் லைனை விட்டு வெளியே போகும், சரியா? இப்போ வந்து பிக்யூஆர் நேம் கொடுத்துக்கலாம், தென் பிக்யூ 5 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, பிஆர், ஸோ பிஆர் 6 சென்டிமீட்டர், தென் என்ன சொல்லியிருக்காங்க, கியூபிஆர், அப்போ மிடில் தானே பி இருக்குது, ஸோ இது வந்து 60 டிகிரி, சரியா? ரஃப் டயக்ராமில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஃபிகருக்கு வரணும். ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ 0 ஒரு பாயிண்ட் அண்ட் 5 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அடுத்தது இது 5 சென்டிமீட்டர் பி அண்ட் கியூ. அடுத்தது ஆங்கிள் பி வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி 60 டிகிரின்னா பாருங்கள், இந்த லைன் மேலே 0 இங்கே இருக்கா, இந்த 0 60 டிகிரி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா அது வந்து பாயிண்ட் வைக்கணும், ஓகேவா? தென் இதை ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க, ஆரோ மார்க் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா அது ஆங்கிள், சரியா? அடுத்தது வேறு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பிஆர் 6 சென்டிமீட்டர், அப்போ காம்பஸில் நம்ம 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், ஸோ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன், ஸோ பியில் வச்சு ஒரு ஆர் கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? தென் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு தென் இப்படி வச்சுக்கோங்க, பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது பிக்யூ, இது ஆர். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண உடனே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணோம், மோர் தென் ஹாஃப் எடுக்கணுமா, ஸோ மோர் தென் ஹாஃப் எடுக்கிறேன் பிக்யூவில், ஸோ மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், தென் கியூவிலருந்து கீழே ஒரு ஆர்க் அண்ட் மேலே ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன், ஓகேவா? தென் இந்த இன்டர்செக்ஷன்ஸை மார்க் பண்ணிக்கணும், மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒரு லைன் போட்டுருங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும், பிக்யூ ஆர்க் அப்புறம் இதை வேணால் எஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம் இல்லையா, இது வரைக்கும் இந்த சைடு தானே எடுத்தோம், இப்போ வேணால் இந்த சைடு எடுத்தால் எப்படி வரும்னு காமிக்கிறேன், ஸோ பிஆரில் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஆர்க் அண்ட் இங்கே ஒரு ஆர்க் அடிங்க, தென் ஆரில் வச்சு பிஆர்க்கு எடுக்கிறோன்னா பி அண்ட் ஆர் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கிட்ட ஒரு ஆர்க், ஓகேவா? ஸோ இதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, தென் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? இதை ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தானே சென்ட்ராய்ட், அப்படி மட்டும் போட்டுறாதீங்க, தப்பாக போயிடும், ஓகேவா? இப்போ நம்ம மிட் பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சரியா? ஸோ இப்போ வந்து பிஆரோட மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சா, இப்போ என்ன பண்ணும், இந்த எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வர்டெக்ஸையும் எஸ்ஸையும் ஜாயின் பண்ணும், ரைட்டா? ஓகே, தென் வேற எங்கே மிட் பாயிண்ட் கண்டுபிடி, இங்கே பிக்யூஆர் எஸ் இது டீன்னு வச்சுக்கலாம், இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த வர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணும், இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்க வர்டெக்ஸோட ஜாயின் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போது இந்த பாருங்கள், இது மீடியன் அண்ட் இது மீடியன், இந்த ரெண்டு மீடியனும் ஜாயின் பண்ணுற இடம், ஓகே? மிட் பாயிண்ட்டுக்கு ஒன்று வரைஞ்சிருப்பீங்க, அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கரெக்டாக கையால் டச் பண்ணி பாருங்கள், இது வந்து கியூடி அண்ட் எஸ்ஆர், ரைட்டாக? இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் இது, இதுதான் ஜி, ஓகே? எல்லா மெஷர்மெண்ட்டும் எழுதிட்டோம், ஸோ திஸ் இஸ் த சென்ட்ராய்ட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், ஓகே? தட்ஸ் ஆல்.